பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ் எஸ்பிஐ கால அவகாசம் கேட்பது ஏன்? தேர்தல் நிதி பத்திரங்களை தேர்தல் ஆணையத்துக்கு ஒப்படைக்க சொல்லி காலக்கெடு விதித்தோம். அந்த காலக்கெடு விதித்ததற்குள் கொடுக்காமல் ஏன் மேலும் மேலும் கால அவகாசம் கேட்கிறீர்கள்? மிக எளிமையான உத்தரவு தானே நாங்கள் சொல்லியிருக்கிறது. இதுக்கு காலக்கெடு கேட்கிறீர்கள் என்றால் அதை எப்படி ஏற்பது? எஸ்பிஐயுடைய மனு மீது உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை அளிக்க ஜூன் 10 வரை அவகாசம் கேட்டிருக்காங்க. மீண்டும் இது எலெக்ஷன் முடிஞ்சிரும்ல, அது என்ன ஜூன் 10 அப்படின்னா தேர்தல் முடிகிற வரைக்கும் தள்ளி போடுங்க. மார்ச் 6 கொடுக்க சொன்னால் இவனுங்க ஜூன் 10 வரைக்கும் டைம் கேட்டிருக்காங்க. இப்போ நாளை மாலைக்குள் கொடுத்து விட வேண்டும் அப்படிங்கிறது இன்றைய உத்தரவு. இல்லாவிட்டால் முன்னாள் பேங்கர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்து எழுப்பாருன்னு திருப்பில் ரெண்டு வரையும் சேர்த்து விடலாம்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வித்தியாசமான கதைகள்லாம் சொல்கிறாங்க. குயல் கோரிய என்னமோ அதை போட்டால் சில நிமிடங்களில் நொடிகளுக்கூடிய நொடிகளில் வந்து கொட்டக்கூடிய தகவல்கள் தான். இந்த தகவல்களை எடுப்பதற்கு உர போட்டு மூடி வச்சிருக்கீங்களா? அந்த உரையை பிரிக்கிறதுக்கு ராகுகால நல்ல நேரம் எதுவும் பார்க்கணுமா அப்படின்லாம் கேட்டு கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். கொடுத்த நிறுவனங்களின் விவரங்கள், வாங்கிய கட்சிகளின் விவரங்கள், இதையெல்லாம் வந்து ரெக்கன்சிலேட் பண்ணி ஒத்துசைவு செய்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகுது. அது கேஷா பண்ணிட்டாங்களா, அது பாண்ட் வாங்கிட்டு போய் அப்படியே வந்து ஒட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காங்களா, இல்ல கேஷ் பண்ணிட்டாங்களா செக் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கட்டும், நீ ரெண்டு லிஸ்டையும் கொடு. அவங்க கேட்டு அவங்க வந்து எலக்டோரல் பாண்டு ஒரு கட்சிக்குன்னா அந்த கட்சியோட பேரை போட்டு தான் ஒன்று வாங்க முடியும். அந்த சிஸ்டம் வரும்போது எஸ்பிஐ வங்கியிலப்பா எலக்டோரல் பாண்டு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு கொடுப்பா அப்படின்னா வாங்கி அந்த ஒரு பாண்டுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஜென்ரேட் ஆன நம்பரோடு அந்த பாண்டை கொடுக்குறாங்க. அல்லது பாண்டு வந்து ஒரு இ பாண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து குறிப்பிட்ட அந்த ஒரு கட்சிக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அந்த கட்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கட்சி கேஷ் பண்ணுறாங்கன்னா அந்த நம்பர் வந்து உள்ளே போனால் அந்த ஓகே அந்த நம்பருக்கு. இப்போ எப்படி டிடிக்கு ஒரு நம்பர் இருக்குதோ அதே மாதிரி பாலிசி தான் இருக்கும் எலக்டோரல் பாண்டுக்கும். நரேந்திர மோடியுடைய நன்கொடை வியாபாரம் அம்பலமாக போகிறது. சுவிஸ் வங்கியில் உள்ள கருப்பு பணத்தை மீட்டு தருவேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த மோடி சொந்த வங்கியின் விவரங்களை மறைத்து உச்சநீதிமன்றத்தில் தலைகுனிந்துள்ளதுன்னு ராகுல் காந்தி காலில் இருப்பதை கலட்டி அடிப்பது போல் பேசியிருக்கிறார். மோடியுடைய உண்மையான முகம் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வெளிப்படப் போகிறது. இந்திய வரலாற்றின் மிகப்பெரிய ஊழலாக தேர்தல் பத்திரங்கள் விவகாரம் நிறுவனமாக போகிறது. இதை விட முக்கியமான விஷயம், இன்றைக்கே கூட காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தங்களுடைய தேர்தல் நிதி பத்திரங்கள் வாங்கியதற்கு இல்லையா அதை வெளிப்படையாக அறிவிக்கணும். நாங்கள் வாங்கினது இங்கே இருக்கு, நீ வாங்கினது இங்கே. ஏன்னா எதிர்க்கட்சிகள் வாங்கின அத்தனை விவரமும் பாஜக கிட்ட இருக்கு, ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. ஒன்றிய அரசால் ஸ்டேட் வங்கியிலிருந்து எல்லா விவரங்களையும் பார்க்க முடியும். அப்படி பார்த்ததை வைத்துத்தான் எந்தெந்த நிறுவனங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு நன்கொடை தேர்தல் நிதி வழங்குகிறதுன்னு பார்த்து அவர்களுக்கு ரெய்டு அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் அவனுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் இவர்கள் அறிவிக்கலாம். இவர்கள் அறிவிப்பது மூலமாக ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, இவர்கள் மீது பாஜக மீது நிர்பந்தத்தை ஏற்படுத்தலாம். நாளைக்கு தேர்தல் நிதி பத்திரங்களை வெளியிட்ட பிறகு வெளியிட்டே ஆக வேண்டுங்கிற ஒரு நிலைமை வந்து தானாக கோர்ட் உத்தரவின்படி வெளியிடுறாங்கல்ல, அப்போது இவர்கள் வாங்கின 1000 கோடி ரூபாய் நிதியை விட்டுட்டு சங்கி ஈகோ சிஸ்டம் மொத்தமும் எதிர்க்கட்சிகள் வாங்கிய 100 கோடி ரூபாய் நிதியை வைத்து அதை பற்றி மட்டுமே நாங்கள் பண்ணுறது இருக்கணும், அவங்க வாங்கினதை கேளு, இதை வாங்கியதாலேயே எங்களை பற்றி பேசுவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு யோக்கியதில்லைன்னு ஒரு இது விடுறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் உடைபடும். ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் தேர்தல் நிதிப்பத்திரம் என்பதே ஃப்ராடு அப்படின்னு பதிவு வைக்க ட்ரை பண்ணுவானுங்க. தேர்தல் நிதிப்பத்திரம் என்பதே ஃப்ராடு என்றால் அதில் அனைவருக்கும் பங்கு இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் தேர்தல் நிதிப்பத்திரங்கள் பிரச்சனை இல்லை, காலகாலமாக தேர்தலில் பங்கேற்ற கட்சிகளோ அது தேர்தலில் பங்கேற்காத கட்சிகளோ நன்கொடை வாங்குவது என்பது ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கான நேர்மையான வழி. இல்லை நீ இல்லாட்டினா நீ திருடுனா தான் காசு வரும். பிஎம் கேர்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்ச அந்த கணக்கு வந்து தனிப்பட்ட நபருடையது, அதை வெளியில் சொல்ல முடியாது, அதை கனவு கண்டா வெளில சொல்ல முடியாது, மயில் அது மாதிரி வெளியில் சொல்ல முடியாதுன்னு நான் ஏவிங்க. சரி ரைட்டு போடான்னு விட்டாச்சு. இது வந்து நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் யார் வேணாலும் காசு கொடுக்கலாம், ஆனால் இந்த வங்கி மூலமாக கொடுக்க முடியும்னு ஒரு செட்டப்பை ரெடி பண்ணீங்க. அந்த வங்கி எவனுக்கெல்லாம் கொடுத்துருக்குங்கிற கணக்கை பொதுவில் வைக்க வேண்டியது, அது உரிமை. இப்போ இந்திய மக்களுடைய உரிமை கணக்கு கேட்க வேண்டியது, இதை கூட தரமாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ இவங்க வந்து என்னவோ பண்ணதானே அர்த்தம். அப்போ இது இவர்கள் ஏதோ செய்கிறார்கள், இதில் திருட்டுத்தனம் இருக்குதுன்னு அம்பலப்படுத்தணும்னா எதிர்க்கட்சிகள் முன்வந்து இந்த வேலையை பார்த்துடணும். ஆமாம், இல்லாட்டினா இவனுங்க எல்லாத்தையும் ஒரே நிறையில் வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே தப்பு பண்ணியிருக்கு, அதில் பாஜகவும் ஒன்று, அது அல்ல விஷயம். பாஜக செய்தது யார்கிட்ட வாங்கின
ரெய்டு என்னைக்கு போச்சு, நீ இப்ப தேர்தல் பத்திரத்துல வெளியிட்டான்னா இவங்க லிஸ்ட் வரும்ல, இவன் என்னைக்கு பணம் வாங்கிருக்கா, எப்பப்பெல்லாம் பணம் வாங்கினான், பணம் கொடுத்த கம்பெனிக்கு அடுத்தடுத்த சில வாரங்களில் என்னென்ன உதவிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கான், அடுத்த எதிர்கட்சிகளுக்கு எந்தெந்த நிறுவனங்கள் பணம் கொடுத்துருக்கு, அவர்கள் பணம் கொடுத்ததை தெரிந்து கொண்ட பாஜக அந்த நிறுவனங்களுக்கு நோண்டும் விதமாக என்னென்ன நேரத்துல எல்லாம் ரெய்டு போச்சு, இது அத்தனை விவரங்களும் நாளைக்கு வெளியாகும். அருண்கோயல் வந்து பதவி ரிசைன் பண்ணதுக்கு பின்னாடி இது இருக்கலாம், ஏன்னா தேர்தல் ஆணையர் ஒண்ணுதான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரெண்டு 90களில் தான் அதை மூணா வச்சுக்கலாம் அப்படின்னு, அந்த மூணு வச்சுக்கிட்டா ஒருத்தர் தலைமை தேர்தல் ஆணையர், அது போக இரண்டு தேர்தல் ஆணையர் இருந்தார், இதில் ஒருவர் நேற்றைக்கு ரிசைன் பண்ணிட்டார். அவர் ஏன் ரிசைன் பண்றார், தேர்தலுக்கு ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில், தேர்தல் தேதி எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம்ங்கிற நிலையில் அவர் ரிசைன் பண்றாருனா அதற்கான நிர்பந்தம் என்ன? அண்ணாமலைட்ட ஒருத்தன் கேட்குறாங்க, நிருபர்கள் கேட்குறாங்க, எங்களுடைய நிர்பந்தம்னே ஏன் பார்க்குறீங்க, காங்கிரஸுடைய நிர்பந்தமாக இருக்கக்கூடாதா? நீ கே இருக்கு, நாங்கள் கேள்வி கேட்குறேன், இந்த லட்சணத்தில் தான் இருக்கு. ஆக இப்போ அந்த ஆள் வந்து தேர்தல் ஆணையர்கள் பணியிடமே காலியாக இருக்கு, இப்போ நாங்கள் கொண்டு போய் இந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்தா கூட அவங்களால வந்து ரெகன்சிலேட் பண்ண முடியாது. ஆமாம், அப்ப இதை வைத்து தேர்தல் தேதியை தள்ளி போடுறதுக்கு ஏதாவது வழி பார்க்கணும், எதை தின்றால் பித்தம் தெளியுங்கிற ரேஞ்சுக்கு பாஜக செயல்பட்டு இருக்கு. இது சிம்பிளான வழி, நீங்க பண்ணின ஊழல்ல இந்த 12,000 கோடி 13,000 கோடி ஊழல் ஒரு பெரிய விஷயமே உண்மையில இல்லை, ஆனா இவனுங்க மறைக்க மறைக்கதான் மக்கள் மத்தியில லட்சம் கோடிகளுக்கு ஊழல் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த ஊழலுடைய மதிப்பு என்னன்னு ஒரு நம்பர் உங்களுக்கு வேணும்னா அது நேர் தகவலை எதில் இருக்கும்னா, ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வருடா வருடம் அதானிக்கும் அம்பானிக்கும் சொத்து மதிப்பை வெளியிடுது பார்த்தீங்களா? அம்பானியை கூட விட்டுருங்க, அவன் எப்பவுமே கோடீஸ்வரனாக இருக்கான், யூபிஏ காலத்துலேருந்து அவன் வளர்ந்துட்டுருக்கான், அவன்கிட்ட ஒரு கிராஜுவலான வளர்ச்சியாவது இருக்குது, டாட்டாவுக்கும் அம்பானிக்கும் இப்படி ஒரு வளர்ச்சி இருக்குது. மாறாக அதானி 2014 பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இப்படி நட்டு குத்தலாக, ஆனால் அதானியுடைய கிராஃபும் அண்ணாமலையுடைய சொத்து மதிப்பும் நேர்த்தகவல் இருக்கும். ஆமாம், ஒரே மாதிரி நெட்டு குத்தலா ஏறிட்டு இருக்கும். அப்போ இதை வைத்தே வந்து இவர்களுடைய ஊழலுடைய தொகையை வந்து நீங்க கணக்கு பண்ணிக்கலாம். இல்ல, அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல் பத்திரங்கள்ல வந்து நான் வந்து இவங்க நாங்கள் கணக்கு கொடுக்குறோம், இதில் வந்து இணையத்தில் ஏற்ற முடியாமல் போகிறதுக்கான காரணம் வந்து ஒரு ஒருத்தர் ரிசைன்மெண்ட் போயிட்டாரு அப்படிங்கிற உருட்டியும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா கன்ஃபார்மாக அதுக்கான எல்லா விதமான கேவலமான அரசியலும் பாஜக செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி 2019 தான், இப்போ எப்படி இது ஒரு பரபரப்பான பேசு பொருளாக இருக்கோ அதே மாதிரி தான் ரஃபேல் இருந்தது. கடைசியில் ரஃபேலுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இதில் வந்து அவங்க மாட்டிக்காமல் இருக்கிறவங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறாங்க. ரஃபேலுக்கு வந்து ஃபைல்லாம் எரிச்சு விட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணையரே ரிசைன் பண்ண வைக்கிறாங்க. இப்போ ஒரு மத்திய பிரதேசத்திலே எதுலேயோ தலைமைச் செயலகம் எரிஞ்சதுன்னாங்கல்ல. ஆமாம், முந்தா நாள் இப்போ ஸ்டேட் பேங்க்குடைய தலைமையகம் எங்கே இருக்குது, அதனுடைய சர்வர் எங்கே இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து தனியார் பாதுகாப்பு நிறுவனங்கள் தண்ணி டேங்கர் லாரிகள்லாம் கொண்டு போய் ரெடியாக வைப்பது நல்லது. சிம்பிளுங்க, ஃபைல் என்கிரிப்டட்னு போயிட்டே இருப்பாங்க, முடிஞ்சு போச்சு, எங்களுடைய சர்வர் வந்து முடிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஜெய் ஸ்ரீராம். நான் நாளைக்கு சொல்லுவேன் இல்லையா, மட்டும் பாருங்க. முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான சுமோட்டோ வழக்கு, அந்த வழக்குக்கு தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த தண்டனையும் தீர்ப்பும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பு. சுமோட்டோ ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு இன்னொரு இடி என்னன்னா, கூடுதலாக சென்னை உயர்நீதிமன்றமும் சுமோட்டோ வழக்குகளை ஆனந்த் வெங்கடேசனுக்கு போடாமல் இன்னொரு நீதிபதிக்கு மாற்ற சொல்லி உத்தரவிட்டிருக்கிறது. ஆனந்த் வெங்கடேசனுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொரு கண்டனம் வேறு, ஒரு நீதிபதியாக இருந்து கொண்டு எப்படி இப்படி சொல்ல போச்சுன்னு, அது இன்னும் கொடூரமான ஒரு வழக்காக இருக்கிறது. ஆபாச படங்கள் பார்ப்பது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறிய கருத்துக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூத் கண்டனம். சிறார் ஆபாச படங்களை பதிவிறக்கம் செய்ய முயன்றவர் மீது பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து தனிமையில் இது மாதிரி படங்களை டவுன்லோட் பண்ணி பார்க்கறது தண்டனைக்குரிய குற்றம் இல்லை என்று சொல்லி அதை வந்து குவாஷ் பண்ணியிருக்கார். சிறார் பிரச்சனை என்னன்னா, அவன் சைல்டு போர்னோகிராஃபின்னு தேடி அதை பார்த்துருக்கு. அதாவது இல்லை இல்லை, இது நான் கூட வந்து நான் முதலில் படிச்சு செய்தியை ஏதோ அவர் ஏதோ XXX வெப்சைட்டில் போயிட்டு ஏதோ ஒரு அடல்ட் போர்னோகிராஃபியை தேடி எடுத்தது தான் குற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கான்னு நினச்சேன். சைல்டு போர்னோகிராஃபியை பார்த்தாங்கிறதுனால தான் அவன் மேலே வந்து போக்சோவில் கேஸ் போடுறாங்க. ஒரு பிட்டு பார்த்தவன் மேலே போக்சோ போட வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் சைல்டு போர்னோகிராஃபி பார்த்தாங்கிறது தான் அதனுடைய பிரச்சனை. இந்த கேஸ் வரும்போது இது மாதிரி படங்களை தனிப்பட்ட முறையில் அவருடைய விருப்பத்தின் மேல் பார்க்கறது தப்பு இல்லைங்கிற மாதிரியான கருத்தை உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலேயும் இன்னும் ஐரோப்பிய நாடுகள்லேயும்
தனி விங் அமைச்சு இன்ஸ்டால இந்த மாதிரியான நவீன சமூக வலைதளங்கள்லாம் வந்து இப்போ ஒரு பெண் பிள்ளைகளுடைய படங்களை தரவேற்றி அந்த அக்கௌண்ட் மாதிரியே ஹேண்டில் பண்ணிட்டு போலீஸார் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. 14 வயசு 13 வயசு பிள்ளைகள்கிட்ட வந்து பேசிக்கூடிய நபர்களை கண்காணித்து தனியாவா இங்கே வா அங்கே போகலாம் இங்கே போகலாம் என்ன வேணும்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுறவங்கள பேசினாலே அது அவர்கள் குற்றத்தில் ஈடுபட்டதுக்கான தண்டனையை கொடுத்துட்டு இருக்காங்க இங்கிலாந்துல ஐரோப்பாவில். இந்த மைண்டே எவ்வளவு கொடூரமானது, செஞ்சவன் எவனோ ஏதோ ஒரு சாதாரண, அதை விட தீர்ப்புக்கு ரொம்ப கேவலமான தீர்ப்பா இருக்குங்க. கோர்ட்ல உட்கார்ந்துட்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் லெவல் இருந்துட்டு இப்படி ஒன்று சொன்னா இது எந்த அளவுக்கு அங்க ஹீட் ஆயிருந்தா, உயர் நீதிமன்றத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து அதன் கருத்து மிக கொடூரமானது. தனி நீதிபதி எப்படி இப்படி ஒரு கருத்தை தெரிவிக்க முடியும், இது கொடூரமான கருத்து அப்படின்னு காட்டமாக சந்திரசூத் பேசியிருக்கிறார். ஆக்சுவலா வந்து இது வந்து அரசு அல்லது நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய செய்தியாளருடைய பிள்ளை இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குங்கிறதோ இது போன்ற ஒரு தீர்ப்பு அவர் கொடுத்துருக்காருங்கிறதோ வெளியிலேயே வரலையே. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைல்டு போர்னோகிராஃபியை பார்ப்பதை போக்சோ ஆக்டில் கொண்டு வராதிங்க, ஐடி ஆக்டில் கொண்டு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லும்போது அவர் கூறிய கருத்து இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் படங்களை டவுன்லோட் செய்து பார்ப்பது தவறில்லை. அதான் இந்த மாதிரினா அது சிறார் படங்களையா பொத்தாம் போதும். இப்போ அந்த கருத்துக்களுக்கு தான் ஒரு மதிப்பும் கிடையாது. இப்போ இந்த அம்மா ஒரு கருத்து சொன்னாங்க, அனிதாசும் வந்து அடுத்த நாள் வந்து அதனுடைய வெப்காப்பியில் ஏகப்பட்ட திருத்தங்களோட வேற ஒன்று வெளியிடுறாங்க. அந்த இதுக்குள்ள வேலுக்குடி சீனிவாசன் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை பற்றி பார்ப்பனர்கள் பேசிய எல்லா கருத்துக்களையும் நிறைய கருத்துக்களை கோட் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் இறுதி தீர்ப்புன்னு அவங்க டைப் பண்ணி வரும் இல்லையா அஃபீஷியலாக, அதில் அதையெல்லாம் மெனக்கெட்டு எடிட் பண்ணிட்டு அப்துல் கலாம் கோட்ஸ் எல்லாம் வச்சு வெளியிடுறாங்க. தீர்ப்புனா ஒண்ணுதானே இருக்க முடியும், ஒரு தீர்ப்பை சொல்லிடுறாங்க, கன்விக்டோ அக்யூட்டோ ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க வந்து டிக்டேட் பண்ணுவாங்க, டைப்பிஸ்ட் உட்காந்து அடிப்பாங்க, அடிச்சுட்டு சீல் பண்ணி சைன் போட்டு வெளியில் வந்துடும். இதுதான் தீர்ப்பு. இந்த தீர்ப்பு தான் வந்து அப்படியே வெப்காப்பி ஏற்றுவாங்க. இது பழைய காலம். இப்போது வந்து மீடியாவில் ஒரு ட்ரையல் நடக்க ஆரம்பித்த பிறகு என்னன்னா கருத்துக்களை சொல்றது, நீதிபதிக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த காலத்துல ஃபேஸ்புக்ல எழுதுங்க. எழுதாதான், அங்க எழுதாம கோர்ட் எந்தக்கு இருக்கு, கோர்ட்ல கேட்கட்டும். நம்ம கோர்ட்ல ஏதாவது சொன்னா மீடியால வருது இல்ல, மீடியால நீதிபதி அதிரடி அதிரடி. அப்ப இதுக்கு மயங்கி தான் வந்து இவங்க தொடர்ச்சியா கருத்துக்களை சொல்றது. அப்புறம் அது பேக் ஃபயர் ஆகிற இடத்துல இந்த மாதிரி மறுநாள் உட்கார்ந்து அதை திருத்த வேண்டிய தேவை ஏற்படுது. இப்படித்தான் ஏதோ இந்த கருத்தையும் இவர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்றைக்கு நாரி இருக்கிறது. தஞ்சாவூரில் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு தடை. அண்ணாமலை மட்டுமல்ல, ஆளுநர் இதுல கூட்டு போல இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் உலக கலாச்சார புராதன சின்னங்களாக பாவிக்கப்படக்கூடிய ஏஎஸ்ஐ கண்ட்ரோல் தஞ்சை பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழபுரம். சிம்பிள், நீங்க எந்தெந்த கோவில் எல்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க இது பண்றாங்கல்ல, அதுக்கு பெயிண்ட் அடிச்சு அழகெல்லாம் படுத்தாம அந்த பழமை மாறாமல் காப்பாற்றப்படுதுன்னு பாக்குறீங்களோ அது எல்லாமே தொல்லியல் துறையுடைய கட்டுப்பாட்டில் வருது. ஒரு சின்ன ஆணி அடிப்பதோ இருக்க கூடிய அந்த பழமைக்கும் விரோதமாக மாற்றாக கூட வெட்ட முடியாது, எதையுமே செய்ய முடியாது. தொல்லியல் துறையினுடைய அனுமதி இல்லாம புல்லு கூட வெட்ட முடியாது. இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடத்தலாம்னு இவங்க கேக்குறாங்க. இதற்கு முன்பு அங்க நடந்திருக்கான்னா நடந்திருக்கு, தலைவரே கூட போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த முறை அனுமதி வழங்க மாட்டேன் என்று சொன்னது தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையோ அல்ல, தொல்லியல் துறை, ஒன்றிய அரசின் கோவிலை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தொல்லியல் துறை இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுக்கிறது. அதற்கான காரணம் என்னன்னு மறுக்கப்பட்ட உத்தரவுலேயே இருக்கும். அண்ணாமலை வேணும்னா மோடிட்ட கேட்டு வாங்கி அதை படிக்கலாம். நேரடியாக இவர்கள் செய்த ஒரு வேலைக்கு அதை தப்பு சரினுக்குள்ள போகவே விரும்பல. ஒரு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயிலில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணுமா வேணாமா, அந்த நிகழ்ச்சிக்கு அவருடைய ஒரு அவசியம் இருக்கா, அந்த கோயிலுக்கு அதனால பாதிப்பு ஏற்படுமாங்கன்னா தொல்லியல் துறை தான் முடிவு பண்ணணும். அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ காரணத்தோட பண்ணியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். ஆனால் இதை தூக்கி அப்படியே பழியை தூக்கி தமிழ்நாடு அரசின் மீது போட்டு நாட்டியாஞ்சலி நிகழ்த்தியை நடத்த விட மாட்டேங்கிற இவர் பரதநாட்டிய டான்சர் வருங்க, இவரும் ஆளுநரும் சேர்ந்து நீங்க அண்ணாமலை ஆடுற மாதிரி தான் நீங்க ஒரு 2 நிமிஷம் கண்ண முடி யோசிச்சு பாருங்களேன், இவருக்கு எதுக்கு இந்த வேலை. இன்னொன்று, ஏர்போர்ட்லேயே எங்கேயோ சோமியாம்பாளையம் டெக் பார்க்னு ஒன்று வருகிறது. இதுக்கு எதிராக ஒரு கருத்து, அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய கருத்து. சிம்பிளிசிட்டி கோயம்புத்தூர்னு அது வேற எந்த நியூஸ்லையும் பார்க்கல, அவன் தான் போட்டிருக்கான். இந்த சிம்பிளிசிட்டி கோயம்புத்தூர், சிம்பிளிசிட்டி கரூர், இது மொத்தமும் வந்து சங்கி பேக்ரவுண்ட், சங்கி பேக்ரவுண்டில் ஊருக்கு ஒன்றா ஆரம்பித்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க பரப்பக்கூடிய விஷயம் என்னென்னா, எலிஃபண்ட் காரிடாரில் எது சோமியாம்பாளையம் எலிஃபண்ட் காரிடார் டெக் பார்க் வருகிறது,
இரண்டு நாட்கள் கூட ஆகல சிவராத்திரி முடிஞ்சு. நீங்கள் நல்லா நான் வச்சுங்க, திமுக காரங்க திமுக ஆட்சியில் ஒரு புதுசாக டெக் பார்க் போடுறாங்கன்னா பக்கத்தில் லேண்ட் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அது நல்லா மக்கள் புரிஞ்சுக்கணும். உண்மையாலுமே எலிபெண்ட் காரிடார்ல ஆசிரமம் கட்டி எலிபெண்ட் வரக்கூடாதுன்னு பெரிய மதில் சுவர் கட்டி கரண்ட் வச்சு அதுல தொடர்ச்சியா யானைகள் செத்து யானைகள் சாவது ஒரு பக்கம், யானைகளுடைய பாதையில குறுக்கா இவ்வளவு பெரிய கூத்தை அடிச்சுட்டு இருக்கிறனால அதுங்க ஊருக்குள்ள பூந்து சுத்துறதெல்லாம் நடக்குது. ஆமா, வலசை மாறும்ல. இது தொடர்பாக தொடர்ச்சியாக பல வருடங்களா பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அது வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 2014 மோடி ஆட்சிக்கு வரும் வரைக்கும் ஜக்கி மாநில அரசு, அது அதிமுகவா இருந்தாலும் சரி திமுக அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசுடைய வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை கூட தொடர்ச்சியா மல்லு கட்டிட்டே இருக்கக்கூடிய நிலைமை வந்துச்சு. ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சிவராத்திரிக்கு மோடியை கூட்டிட்டு வர்ற வேலையெல்லாம் பார்த்தது எதுக்குன்னா, இதற்கு பிறகு எந்த ஒரு அதிகாரியும் நம்மை வந்து இந்த விஷயத்துக்காக பகைத்துக் கொள்வதற்கு பயப்பட வேண்டும் என்கிற அச்சுறுத்தல ஜக்கி ஏற்படுத்தல. கடந்த வருஷம் நம்ம பேசணும், ஒரு ஒரு லேடி உள்ள தியான பயிற்சிக்கு போன அம்மா காணான்னு பார்த்து சொன்னாங்க. எங்க போன வாரம் ஒண்ணு அதான் சொல்ல, போன வாரம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொத்துலாம் இருக்கு, அந்த அளவுக்கு நிறைய சொத்து இருக்கு. அவரை உங்க தம்பி இங்கதான் இருந்தாரு காணான்னு அவன் இவையுமே வந்து ஆசிரமத்தில் வச்சுக்குவானா, அவங்க அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டிருக்கேன் ஆள காணாம்னு. அவருடைய மகள் ராதேனு இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தேன், நல்லா கட்டி கொடுத்து அந்த அம்மா பரதநாட்டிய கிளாஸ் உள்ளுக்குள்ளேயே எடுத்து அதெல்லாம் ஜாலியா நல்லா துணிமணி, அப்பனும் மகள் எல்லாம் நல்லா தங்க துணிமணி உள்ளே ஜாலியா இருக்காங்க. அடுத்த வீட்டு பிள்ளைகள் கூட மொட்டை அடிச்சு விட்டு மொட்டை அடிச்சு காவியை உடுத்துட்டி, ஏங்க ஒரு ஆசிரமம் இருந்தா மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் ஒரு ட்ரெஸ் ஆகுது, ஒரு யூனிஃபார்ம் ஆகுது வேண்டாமா? இது என்ன கதை? இது சின்ன குழந்தைங்க, 6 குழந்தைங்க ஓடி வருது நம்மால் வந்து ஜீப் கமாண்டர்ல வந்து நின்னா அந்த குழந்தைங்க உள்ளுக்குள்ளே ஆசிரமத்திலே வளர்ற குழந்தைங்க, நீங்க ஏன் ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு செட்டப் மாதிரி தெரியல. குழந்தைங்க சத்துக்குரு வராரு போய் பேசுங்கன்னு அனுப்பி விடுற வரைக்கும் செட்டப்பா இருக்கும். அதுங்க கேட்குற கேள்வி ப்ளூ கலர்ல ஏன் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு. ஏன்னா ஜீப்பு ப்ளூ கலர்ல இருக்கு, வானம் ப்ளூ கலர்ல இருக்கு. பதற இதாயிட்டான் இந்த கேள்வி அவன் எதிர்பார்க்கல. எங்களுக்கெல்லாம் காவியை உடுத்தி விட்டு யூனிஃபார்ம் போட்டு விட்டுருக்கே, நீ வந்து ஏன்டா வண்டிக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க சொல்றான். வண்டி ஜீப்பு ப்ளூவா இருக்கு. ஆறு பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்களா இருக்கும். அப்ப ஆத்தா வந்து கிறுக்குத்தனமா வந்து இதுல மெண்டல் ஆகி இங்க சேர்த்து விட்டா புள்ள நல்லா வளருன்னு சொல்லி சேர்த்து விட்டுருப்பாங்க. இவங்க எப்படி வளர்ப்பாங்கன்னு சொல்லி பல முறை புதிய ஜனநாயகத்திலயும் புதிய இதுலேயும் வந்து கட்டுரைகள்லாம் வந்திருக்கு கலாச்சாரத்துலேயும். இவங்க இந்த ஆசிரமத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது வந்து வினவில் இன்னைக்கும் இருக்குது. அண்ணாமலைக்கு அப்படி யானையின் வலசையின் மீதெல்லாம் அவ்வளவு கருணை இருக்குன்னா போய் நிற்க வேண்டிய இடம் எது? ஜக்கி வாசுதேவுடைய ஆசிரமம் எலிஃபன்ட் காரிடாரில் ஈஷா இல்லையா? இப்போ அதை போய் இந்த மாதிரி பேச முடியுமா? அப்போ டெக் பார்க் வருதுன்னொன்னா அதை கொண்டு போய் அங்கே கனெக்ட் பண்ணுறையே. இன்னொன்று சொல்கிறாப்புல, திமுக அரசாங்கம் வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் இந்த மாதிரி டெக் பார்க்கை எல்லாம் கொண்டு வந்தது என்றால் அது வளர்ச்சியே கிடையாது, போலியான வளர்ச்சி. இவர்கள் ஒரு டெக் பார்க்கை கொண்டு வராங்கன்னா அதை சுற்றி இருக்க லேண்டெல்லாம் வாங்கிடுவாங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தால்தான் சிப்காட்டோ டெக் பார்க்கோ ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பிராந்திய வாரியாக திட்டமிட்டு உருவாக்கப்படுது. அதை சொல்லுவதற்கு இந்த மாதிரி பிஜேபியுடைய பி டீம்கள் இருக்குல்ல, அது வந்து விவசாயத்தை அழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உருட்டுவாங்க. அந்த உருட்டை பிஜேபியால் உருட்ட முடியாதுங்கிறனால அவனுக்கு இன்னொரு காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்க, வளர்ச்சி வரக்கூடாது, உத்தரப்பிரதேசம் மாதிரியே மாநிலம் இருக்கணும். சோமனூருக்கும் இதே பஞ்சாயத்து தான். சோமனூர்ல ஒரு 3000 கோடியில தொழில்பேட்டை கொண்டிருந்தான், அன்னைக்கும் இதே ஒப்பாரி தான் வச்சாமே. இவனுக்கு வந்து கோயம்புத்தூர் பகுதியில் தொழில்பேட்டையோ அந்த சுற்றுவட்டாத தொடங்கவே கூடாது, இவன் நோக்கமே அதான். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கு ஒரு பெட்டி செய்தி, அட்வொகேட் ரிமூவ்ட் ஃப்ரம் பார் கவுன்சில் ஃபார் ஹெல்பிங் நார்கோ அக்யூஸ்டு கெட் பெயில். சிறப்பான செய்தியாக இருக்கு. இந்திய அளவில் இந்திய பார் கவுன்சில் அதிமுக ஆட்சியில் 2017 ஐயா எடப்பாடியாருடைய பொற்கால ஆட்சி தொடங்கிய அந்த சமயம் இல்லையா, அப்போது ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக நியமிக்கப்பட்ட நபரைத்தான் இப்படி பார் கவுன்சிலிருந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஐயா அம்பலவான சுவாமிகள் என்ன செய்தீர்கள் என்று பின்னாடி போய் அதுக்குள்ள பார்த்தார். அவர் வித்த பருப்பு என்னன்னா, 10th படிச்சு கரஸ்பாண்டன்ஸ்ல இளங்கலை முடித்து அதற்கு பிறகு வக்கீலான ஒரு நபரை ஸ்பெஷல் எஸ்பிபியாக எடப்பாடி அரசு நியமிக்கிறது. நியமிப்பது அந்த ஸ்பெஷல் எதுக்குன்னா, நார்கோட்டிக்ஸ் சம்பந்தமான குற்றவாளிகளை டீல் செய்வதற்கான பொறுப்பு அவருக்கு இருக்கு. அவர்களுடைய குற்றங்களை நிரூபித்து அவர்களுக்கு தண்டனைப்பட்டு தருவது தரும் உன்னதமான காரியம். ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னா, 43 பேரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க உதவி இருக்கிறார். இல்லை, அவருக்கு ஒரு பெயிலுக்கு அமைதியாக இருக்கலாம் அல்லது போகாமல் இருக்கலாம், சப்மிட் பண்ணாமல் இருக்கலாம்.
இதில் வழக்கிலேருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு ஜட்ஜாக இருக்கணும். இவர் என்ன பண்ணியிருக்காரு? இல்லை ஒரு வக்கீல்கிட்ட வந்து இப்போ ஒரு ஒரு கேஸ் நடக்குதுன்னா வந்து ஆப்போசிட் சைடு யார் இருப்பார்னா பிபி இருப்பார், கவர்மெண்ட் பிபி. அவர் ஆஃப் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்காருந்தான் நான் நடைமுறை எதாத்தும் சொல்கிறேன். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப அதிகபட்சம்னா வந்து ஒரு கொஞ்சம் இதாக பண்ணுவார், அல்லது வந்து மஸ்ட்டு விடக்கூடாதுங்க, ரொம்ப ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்ட்ரு அப்படின்னு சொல்லி வாதாடி வந்து பெயிலுக்கு எடுத்து விடுவார். இதுதான் அவர் அவருக்கான வேலை. ஒரு ஸ்பெஷல் பிபிக்கான வேலைங்கிறது ரொம்ப கூடுதலாக அழுத்தம் கொடுத்து இது பண்ணணும். இவங்க கொஞ்சம் நீக்கி போக நடந்துக்கணும்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு வந்து போக மாட்டாங்க, அல்லது ரிட்டர்ன் பெட்டிஷன் போட்டுருவாங்க. ஐயா வித்தியாசம், ரிட்டர்ன் பெட்டிஷன் வந்து ரொம்ப இதாக போடுவாங்க, சாஃப்டாக போடுவாங்க. இது மாதிரி பண்ணி பெயில் கிடைக்கிறதுக்கு வழி ஏற்படுத்திடுவாங்க. ஐயா இன்னொன்று பண்ணியிருக்காரு, அதாவது ஸ்டேட் கிட்ட இருந்து இந்த அக்யூஸ்டுகள் மீதான ஃபைனல் ரிப்போர்ட்டுகளை எல்லாம் வந்து வகையாக வாங்கி வச்சுக்க. அதுதான் வந்து இந்த ஸ்டான்னா சொல்கிறது இருக்கு இல்லையா, போலீஸ் ரிப்போர்ட்டுங்கயா, ஐயா ஏற்கனவே 15 கேஸ் இருக்கீங்கயா, இவனை வெளியில் விட்டால் திரும்ப கஞ்சா வைப்பாங்கயா அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்டேட்டுக்கு தரக்கூடிய ரிப்போர்ட். அதை வாங்கி வச்சுட்டு வாய்தா வர்ற அன்னைக்கு முக்கியமான தீர்ப்பு வர்ற அன்னைக்கு சித்தப்பா வீட்டுக்கு சிதம்பரத்துக்கு கெடா வீட்டுக்கு போனாங்கிற மாதிரி கிளம்பிட வேண்டியது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும்னா அரசு தரப்பு வந்து சரியாக இதை ஹேண்டில் பண்ணல, நிரூபிக்கல அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பெயில் கொடுக்குறது. ஏன்னா நார்கோட்டிக்ஸ் பெயில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அப்போ இவருடைய பீரியட்ல மட்டும் 43 பேருக்கு அந்த பிராந்தியத்தில் 10 கிலோவுக்கு மேல கஞ்சா கூட ஒருத்தர் மாட்டினான்னா இவங்க எடுத்த ஸ்டாண்ட் தான். ஒவ்வொரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க இல்லையா, ஒரு பெயிலபிளாக கூடுறது எப்படிங்கிறது. 10 கிலோவுக்கு மேல மாட்டிட்டாங்கன்னா 1 வருஷத்துக்கு வர முடியாது. 1 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பெயில் எத்தனை பெயில் பெட்டிஷன் போட்டாலும் அரசு ஸ்ட்ராங்காக இருந்து விடாது. இப்போ அது இதெல்லாம் இந்த 43 கேஸ் வந்து அப்படி கேஸு தான். பூரா பார்த்தீங்கன்னா கரிமேடு உசிலம்பட்டி எல்லா அந்த கேஸை படித்தாலே புரியுது, இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை பூரா படித்தாலே தெரியுது. கம்பம், சிந்துபட்டி, தேவதானப்பட்டி, கூடலூர், கொடைக்கானல் பிஎஸ்சு, செக்கானூர்னி, ரைட்டு, கோயில்பட்டி, உசிலம்பட்டி, தாவரக்குளம், கரிமேடு, ஸ்டேஷனுக்கு ஒரு கிரிமினலுங்க, முக்காவாசி அதிமுக காரங்க, மீதி பிஜேபியா இருக்குன்னு நினைக்கிறேன். சொந்த கட்சியில் கண்ணை மூடிட்டு சொல்லலாம், கண்ணை மூடிட்டு சொல்லலாம். சொந்த கட்சியைச் சேர்ந்த போதைப்பொருள் வியாபாரிகள் அத்தனை பேருக்கும் பெயில் கிடைப்பதற்காகவே இவரை ஸ்பெஷலாக நியமிச்சிருக்காங்க அப்படின்னு நாம சொல்ல, எதிர்கட்சிகளாக இருக்கிறது அது அதிமுகவுக்கு மீது வன்மம் கொண்டு திமுக ஆதரவாளர்கள் நாம சொல்ல, கோர்ட்டு சொல்லுது. கோர்ட்டு வழக்கறிஞர் பார் கவுன்சிலு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்கே இந்த வழக்கு நடந்து அந்த ஆசாமியை பார் கவுன்சிலிருந்து நீக்குவதற்கு சஜஸ்ட் பண்ணி உத்தரவிட்டிருக்காங்க. இது என்ன வந்து எஸ்பிபி பண்ற வேலையா, இது பெரிய மனுஷன் பண்ற வேலையா இதுங்கிற மாதிரி பண்ணி சன்னத்தை கிழிச்சுட்டாங்க, கிழிச்சு விட்டுருக்காங்க. ஆமா, இதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விஜிலன்ஸ் ரெய்டு போய் 28 லட்சமோ என்னவோ வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. அந்த நபர் அதிமுகவால் எடப்பாடி பழனிசாமியால் நிரூபிக்கப்பட்டவர். எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமும் வெட்கமானமே இல்லாமல் தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டிலில் சே நோ டு ட்ரக்ஸ், இதில் எதற்கு எந்த வார்த்தைக்குமே அவருக்கு ஸ்பெல்லிங் தெரியாது, இதை வைத்து கொண்டு ஆளுநரை வேறு போய் பார்த்து போதைப் பொருளை எப்படியாவது தடுங்கய்யா அப்படின்ட்டு பேசிட்டு வர்றாருன்னா உடனே அவரு வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இப்படிதான் இருக்கு, நீங்க போலாம். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ்.